மதுரையில் சாலையை கடக்க முயன்ற சிறுவன் மீது இருசக்கர வாகனம் மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் இரவு வேலையை முடித்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பைக் நேரு பைபாஸ் சாலையில் சென்றபோது 8 வயது சிறுவன் திடீரென சாலையை கடக்க முயல பைக் சிறுவனின் மீது மோதியது. இதில் சிறுவன் சாலை ஓரம் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே செயல்பட்டு வரும் உர தொழிற்சாலையால் கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். மயிலம் தென் ஆலப்பாக்கத்தில் இயங்கி வரும் ஜிங்க் சல்பேட் உர தொழிற்சாலை வேளாண் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் உரிய அனுமதி வாங்காமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் உரம் தயாரிக்கும் போது உருவாகும் கழிவுகள் அரசாங்க குடோனருக்கு அனுப்பாமல் அதன் வளாகத்திலேயே பூமிக்கு அடியில் புதைப்பதால் நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசுபட்டு பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர்.